ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான பீர்க்கெங்காய் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன சூடான உடனே அதில் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை சேர்த்து பண்ணுறதுனால கடுகு சேர்க்காம சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் நான் டூ ஃபிஃப்டி கிராம் பீர்க்கங்காயை தோலை நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக விடலாம் பீர்க்கங்காய் வேகும்போது தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா பீர்க்கங்காய் வேகும்போதே தண்ணி வெளி வரும் இப்போ பாருங்கள் பீர்க்கங்காய் நல்லா வெந்திருக்கு நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா இப்போ இதில் நான் ரெண்டு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் முட்டையை காயோடு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டையை நல்லா வேக விடலாம் இப்போ பாருங்கள் சுவையான பீர்க்கெங்காய் முட்டை பொரியல் தயாராகிடுச்சு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பீர்க்கெங்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த பொரியல் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ